ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த காலகட்டத்தில் ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய 18 மாதத்தில் வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களில் போகும்பொழுதுலாம் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. கட்டி முடிக்கப்படாத வீடு எதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஸோ எளிதாக முடிக்கக்கூடிய காரியங்கள் கூட பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்காக இருந்துச்சு உங்கள் முன்னாடி அப்படின்னு சொன்னாலும் அதை யாராலையும் மறுக்க முடியாதுங்க. ஏன்னா எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய மனம் படைச்ச உங்களுக்கு. ஸோ பொதுவாக நான் பலமுறை சொல்லியிருப்பேன், மகாரதி கர்ணன் பிறந்திருக்க கூடிய ராசி மகர ராசி, தன்னை நம்பி வந்தவர்களுக்கு தான் உயிரியை கொடுக்கக்கூடிய குணம் உங்களுக்கு கடவுள் இயற்கையிலே கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கு இந்த வரக்கூடிய மார்ச் 21 ஏற்படக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது, என்ன மாதிரியான திருப்பு முனைகளை தரப்போகுது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ நான் போடும்போது அது உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும். ஸோ இதுக்கு முன்னாடி 5வது இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ உங்களுடைய ஜாதகப்படி மகர ராசிக்கு 4வது இடத்துக்கு வரார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு ஜாதகனுக்கு பேச்சளவில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ராகுவை போல கொடுப்பவன் அல்ல, கேதுவை போல கெடுப்பவன் அல்ல அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரங்கள் பல சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மார்ச் 21 அப்புறம் 4 வரக்கூடிய ராகு, குறிப்பாக தாய் மன வீடு வாகனம் தொழில் சாணம், ஸோ இந்த இடத்துல ராகு வர்றதுனால குறிப்பாக பல பேர்த்துக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இடமாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் மகர ராசிக்கு நிச்சயமா உண்டுங்க. சோ வீடு மாறணும் நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் கண்டிப்பா அடுத்த 1.5 வருஷத்துல வீடு மாத்திட்டு நீங்க போக போறீங்க. ரொம்ப நாளா வண்டி வச்சுக்கிட்டு அந்த வண்டியை மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா வாகன மாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப நாளா கரியரை சேஞ்ச் பண்ணணும் அல்லது தொழில் முறையில வேற ஏதாவது சில புதிய விஷயங்களை நான் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த ராகுகேது பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். சோ குறிப்பா பார்க்கும்போது பார்த்தா 4வது இடம் செவ்வாவோட வீடா இருக்கிறதுனால நிச்சயமா இந்த காலகட்டத்தில் ஒரு மண்ணு மன வண்டி வாகன சேர்க்கையோடு வாழக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஸோ எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4ல ராகு வரும்போது அம்மாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி தாயோட சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரிதான் அந்த கருத்து மோதல்களை தவிர்க்கிறதுக்குரிய முயற்சிகளை ஏற்படுத்துங்க. ஏன்னா தாயோட வீட்டில் ராகு வரும்பொழுது கண்டிப்பாக அம்மாவுக்கும் பிள்ளைக்குமே ஆகாத சூழல்களை ஏற்படுத்தலாம் அல்லது தாயும் பிள்ளையும் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னே சொல்லலாம். பலருக்கு வீட்டை விட்டு வெளியில் போய் வாழக்கூடிய சூழல்களையும் இந்த காலகட்டம் 4ஆம் இடத்துல வரக்கூடிய ராகுவால் ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லணும். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா குறிப்பாக கேது பகவான் இதுக்கு முன்னாடி 11வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உங்களுக்கு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ 10வது இடத்துக்கு வரார். ஸோ கேது 10ல வராரே ஏதாவது நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துவாரா, பட்டத்தை கெடுப்பாரா, பதவியை கெடுப்பாரா, பேரை கெடுப்பாரா, புகழை கெடுப்பாரா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல சுக்கரனோட வீட்டுக்கு தான் கேது வரார். ஸோ கேது அப்படின்றது பொதுவாக ஞானமூட்சத்தை கொடுக்கக்கூடியதுன்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ கடந்த காலகட்டங்களில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை வச்சு நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய ஒரு புதிய பட்டத்தையும் புதிய பொறுப்பையும் புதிய பதவியையும் இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா கடந்த காலகட்டம் என்பது மகர ராசிக்கு ஒரு பெரிய சவால் நிறைஞ்ச காலமாக தான் போச்சுன்னே சொல்லணும். குறிப்பாக சனி பெயர்ச்சியில் ஆரம்பித்து இந்த எடநாட்டு சனி என்றைக்கு ஆரம்பித்ததோ அன்னையிலிருந்தே வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்திலையுமே சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாழ்க்கையில் 10 படி நீங்கள் மேலே ஏறி இருந்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தா நம்ம 25 படி கீழே வந்து பொத்துன்னு விழுந்திருப்போம்னே சொல்லணும். ஸோ 1000 ரூபாய்க்கு கஷ்டப்படுவோம், கையில் கிடைக்கிறது 600 ரூபா தான் கிடைக்கும். அதையும் தாண்டி சில விஷயங்களை கௌரவத்துக்காக பண்ண நாட்களும் உங்களுக்கு அதிகமே உண்டுன்னே சொல்லலாம். ஸோ குடும்பத்தில் கூட ஒரு அமைதி இல்லாத சந்தோஷம் இல்லாத கடந்த நாட்களும் மகர ராசிக்கு உண்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஜென்மசனி ஆரம்பித்து இந்த 1.5 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் என்பது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலோட வாழ்ந்த நாட்களும் உண்டுங்க. ஜென்மத்தில் சனி இருந்துச்சுன்னா எண்ணத்தை தெளிவாக கொடுக்காம இருந்துச்சு, சிந்தனைகளை தெளிவுபடுத்தாம இருந்துச்சு, மனரீதியா நிறைய உளைச்சல்களை சந்திச்சிட்டு இருந்தீங்க. அதை தாண்டி உங்களுடைய ஜாதகப்படி பழக்க வழக்கங்களுமே எதிரியா மாறுச்சு மகரத்துக்கு. நிறைய விஷயங்கள் நல்லதே நீங்க பண்ணியிருந்தாலும் சோ உங்களையே குறை சொல்லிட்டு பல பேர் உங்களை விட்டு கடந்து போயிருப்பாங்க கடந்த காலத்துல. சோ அந்த மாதிரியான நிகழ்வுகளும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சீங்க அப்படின்றத மறுக்க முடியாதுங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், சோ இந்த காலகட்டத்தில் ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய 18 மாசத்துல வண்டி வாகன போக்குவரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இரவு நேர பயணங்களில் போகும்பொழுதுலாம் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. கட்டி முடிக்கப்படாத வீடு எதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். செவ்வாவோட வீட்டில் வந்திருக்கக்கூடிய ராகு இருந்துச்சுன்னா நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும்னு நினச்சவங்க அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்களுடைய கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தி அடையும். அதுக்கு அடுத்தது 5ஆம் இடத்துல இருந்த ராகு வந்து இப்போ 4வது இடத்துக்கு வர்றதுனால மகர ராசிக்கு இருந்து புத்திர தோஷம் கண்டிப்பாக மாறுங்க. ஸோ குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய தாய்மார்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இறைவன் ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக குழந்தை இருக்குங்க, குழந்தையை நினச்சி நிறைய வருத்தப்பட்டு
இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளும் மாறும். ஸோ பிள்ளைக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் மறையக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். ஸோ ஒரு திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் இந்த ராகுக்கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயமாக தரும். இதை தாண்டி உடல்நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஜாதகப்படி ரொம்ப முக்கியமாக April 13 அப்புறம் 7 இடத்தில் பதியக்கூடிய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே சரிவரக்கூடிய சூழலை தரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய கால சூழ்நிலைகளையும் குருவினுடைய பார்வைகள் ஏற்படுத்தும்னே சொல்லலாம். ஸோ காதலர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே விலகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும்னே சொல்லணும். ஸோ இதை தாண்டி கணவன் மனைவி யாராவது பிரிஞ்சு வாழ்ந்திருந்தீங்கனாலும் கண்டிப்பாக April 13 அப்புறம் சேர்ந்து வாழ்வதற்குரிய சூழல்களையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும்னே சொல்லலாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். ஸோ நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இதை எல்லாத்தையும் கடந்து டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே சரிவரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். ஸோ மகரத்துக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா 9 இடத்தினுடைய அமைப்பு பார்க்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு. ஸோ 9 இடத்தின் மீது பதியக்கூடிய குரு பார்வை பூர்வீக வழியில் இருக்கக்கூடிய சொத்து பத்து பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி தரும். ஸோ அப்பாவோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனையுமே மறையக்கூடிய நிலைகளை தருங்க. ஸோ தகப்பனார் வழியிலிருந்து உறவுகளுக்குள்ள இருந்த சிக்கல்கள் அத்தனையுமே மாறக்கூடியதாக இருக்கும். ஸோ பூர்வீக வீட்டுக்கு சில பேர் குடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அல்லது பூர்வீக வீட்டை பராமரித்து அதை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சூழல்களும் உங்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10 கேது வர்றதுனால பட்டத்தை பதவியை பேர் புகழை கேது பகவான் நிச்சயமாக அருள்வார். ஸோ கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடியதாக இருக்கும், அல்லது கலை பொருட்கள் சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் சொல்லலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு லாபத்தில் கேது இருந்தது அப்படின்னு சொன்னால் கூட, எவ்வளோ உழைச்சி கஷ்டப்பட்டு இருந்தால் கூட அந்த லாபத்தை ஒரு சுயமான ஒரு புண்ணியமான விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை தாண்டியுமே ஒரு நிகர உழைப்புக்கேற்ற ஊதியமோ அர்ப்பணிப்புக்கேற்ற அங்கீகாரங்களோ கடந்த காலகட்டங்களில் மகர ராசிக்கு பெருசாக கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டோம், பெருசாக பலன் பார்க்கல, நிறைய போராடணும், அதுக்கான அங்கீகாரம் கூட கடவுள் கொடுக்கல அப்படின்னு வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. அதை தாண்டி தகுதியற்றவர்கள் நல்லா இருப்பாங்க, ஒன்றுக்குமே ஒரு ஐடியாலஜி இல்லாதவங்க கூட வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. ஸோ உழைச்சோம், கஷ்டப்பட்டோம், பல விஷயங்களை நம்ம முன்னெடுத்து கொண்டு போனால் கூட வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடுத்தது இந்த ஏழரசனை ஆரம்பித்ததுலேருந்து பெரிய சவால் மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி உங்கள் ஜாதகத்துக்கு 12 அதிபதியான குரு பகவான் April 13 அப்புறம் ஸோ ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக ஆட்சியான இடத்துக்கு வர்றதுனால நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் தெய்வ பலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. ஸோ இறைவனை கடந்த காலகட்டங்களில் வழிபடவே முடியல, அந்த சிந்தனை கூட எங்களுக்கு கொடுக்கல, கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கணும், ஏற்கனவே விரக்தியாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட கண்டிப்பாக இறைவனால் மிகப்பெரிய பலன்களை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுடைய கனவுகள் நனவாக போகுது. ஸோ PR அப்ளை பண்ணி காத்துட்டு இருந்தவங்களுடைய கனவுகளும் PR கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தானாகவே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ ஸோ தெய்வ வழிபாடு மேலோங்கும், கடல் கடந்து வாணிபம் பண்ணுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். இதை தாண்டி சுபவரயங்களை நிறைய பண்ணுவீங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக 10 ரூபா செலவு பண்ணக்கூடிய சூழல் April 13 அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ராசிக்கு 2 இப்போ இருக்கிற குரு April 13 அப்புறம் 3 இடத்துல மறையிறதுனால, ஸோ 3 குரு மறையுது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆட்சியாக குரு இருந்தாலும் பார்வைப்படக்கூடிய இடங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ 3 குரு ஆட்சியாக வரும்பொழுது புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்குள்ள தானாகவே மேலோங்கும். ஸோ ஒரு திடமான முடிவெடுத்து பல விஷயங்களில் வெற்றி பெறுவதற்குரிய காலமாக உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறமே இருக்க போதுன்னே சொல்லலாம். ஸோ எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும்னு சொன்னால், ஸோ பழக்க வழக்கம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா தீதிலா திருமூன்றிலே துரியோதனன் படை மாண்டதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வழியில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. 3 நபரை நம்பி எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் பொறுப்புகளையும் தயவு கூர்ந்து ஒப்படைக்க வேணாம். அதே மாதிரி அம்மாவோட சின்ன சின்ன விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க. அம்மா எந்த வார்த்தைகளை சொன்னாலும் அதில் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம அனுசரித்து போகணும். ஏன்னா 4 ராக வரும்போது தாய்க்கும் பிள்ளைக்குமே சில விஷயங்கள் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை தராது, அல்லது பல விஷயங்களில் நமக்கு தேவையில்லாத மனசஞ்சலை வரும். வீட்டை விட்டு வெளியில் போயிடலாமா, அல்லது வேற எங்கேயாவது தலைமறைவாக வாழலாமா, அல்லது ஏதாவது கண்கணா தேசத்து கூட போயிடலாமா அப்படின்னு ஒரு நாளாவது நினைக்க வைக்கும் அடுத்த 18 ஸோ அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இடம் வாங்கி போயிடணும், வீடு கட்டிக்கிட்டு போயிடணும், வண்டியை மாற்றிக்கிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருங்க. அதே மாதிரி பெருசாக ஒன்று பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்தோம்னா இடநாட்டு சனி இப்போ நடக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயும் மந்தத்தன்மைகளை ஏற்படுத்தும். ஸோ சனி பகவான் இப்போதைக்கு சிரச சனி முடிஞ்சு ஜென்ம சனியில் இருக்காரு. இன்னும் 1 ஜென்ம சனி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்தது பாத சனி உங்களுக்கு 2.5 இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 3.5 இன்னும் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் எதுலேயுமே நிதானம் அமைதியாக செயல்படுறது நல்லது. ரொம்ப முக்கியமான வழிபாடு, நம்ம என்ன வழிபாடுகளை செஞ்சால் மகர ராசிக்காரர்கள் ஒரு தெளிவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு எள்ளு கலந்த சாதத்தை வச்சு வழிபட்டுட்டு வரது ஒரு மிகச்சிறந்த பலனாக இருக்கும். ஸோ நேரம் கிடைச்சதுன்னா ஒரு முறை திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய திருக்கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அப்படி திருநள்ளாறு போக முடியல அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் வழிபடக்கூடிய சனி பகவானை கூட நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
குறிப்பா மகர ராசியில் பிறந்த நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ச்சியா படிச்சுட்டு வாங்க. ஒரு 21 வாரம் நீங்க படிச்சுட்டு வாங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசயிக்கத்தக்க மாற்றங்களை நீங்களே பார்ப்பீங்க. எழநாட்டு சனியால் ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகளும் மாறும், உங்களுடைய மனமும் உடம்பும் தெளிவடையும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேலும் பல்வேறு விஷயங்கள் நம்ம சேனல்ல வர காத்துட்டு இருக்கு. குறிப்பா அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி, அடுத்து வரக்கூடிய சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சி, அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு பழங்கள் அப்படின்னு அடுத்தடுத்து வர காத்துட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.